கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலன் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:18. யோவான் 20:18, John 20:18. மக்தலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க. ஒரு 7 பிசாசுகளால் அவஸ்தப்பட்டு கொண்டிருந்த, சமுதாயத்தினால் தள்ளிவிடப்பட்ட ஒரு சகோதரிக்கு மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் முதலாக தரிசனம் கொடுக்கிறார். இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் உங்களை இயேசு கிறிஸ்துவை போட்டு உங்கள் நீங்கள் மரித்திருந்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவது யார் காட்ட நினைப்பீங்க? பிலாத்து, இல்லை பிரதான ஆசாரியராகிய காய்வா, இல்லை முன்னாள் பிரதான ஆசாரியா அண்ணா, இல்லை வேற யாருக்கு காட்டன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு சமுதாயத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு தான் முதன் முதலாக தரிசனமாகி ஒரு பெரிய கர்த்தத்துவங்களை அந்த சகோதரிக்கு சொல்லி அதை போய் அவங்களுக்கு சொல்ல சொல்லி சொல்கிறார். அந்த சகோதரி ரொம்ப சின்சியராக போய் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் இதை பாருங்கள், லூக்கா 24:23. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரையும் தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். என்னவா, அதாவது எம்மாவூர்லேருந்து வரக்கூடிய 2 சீஷர்களுக்கு வந்த என்னவா இருந்துச்சா, அது பிரமிப்பாக தான் இருந்ததே ஒழிய அவங்க அதை விசுவாசிக்கல. இன்னொரு காரியம் பாருங்க, மார்க்கு 16:11. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. என்னங்க, அப்போஸ்தலர்கிட்ட வந்து யாரு சொல்றா, 7 பிசாசுகளை துரத்தப்பட்டு அவரோட கூட இருந்து அவருடைய கல்லறையில தூக்கப்பட்டு அழுது அங்கேயே உட்கார்ந்திருந்த அந்த மரியாளுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார் என்கிற செய்தியும் அவர் சொன்ன செய்தியும் வந்து இங்க சொன்னா அவர்கள் ஒரு பக்கம் பிரமைப்படுகிறாங்க, ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறாங்க, ஆனா நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படி இது, சிந்திச்சு பாருங்களே ஒரு நிமிஷம். ஆனா அது என்ன பண்ணல, மரியாளை அதோட நிறுத்த விடல. மக்தலேனாள் மரியாள் வந்து அவங்க விசுவாசிச்சாங்களோ விசுவாசிக்கலையோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் எனக்கு தரிசனமானார், இதை சொன்னார் என்பதை மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் அறிவிக்கிறதற்கு ஒரு தயக்கமும் இல்லாம சந்தோஷமா அவர்கள் அறிவித்தார்கள். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்க உங்க சமுதாயத்துல, இல்ல நீங்க இருக்கிற இடங்கள்ல வேண்டான்னு உதாசீனப்படுத்தப்பட்ட மக்களா இருக்கலாம், மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்ட மக்களா இருக்கலாம். ஆனா நம்ம கடமை என்னன்னா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார், அவரை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி நம்ம மற்றவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரம்தான் நம்மளுடைய வேலையை ஒழிய, அவங்க கேட்குறாங்க கேட்கல, விசுவாசிக்கிறாங்க விசுவாசிக்கல, நம்புறாங்க நம்பலை, இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த விதைக்கிறவன் ஓமானம் மத்தேயு 13:13 ஆண்டவர் சொல்லி கொடுக்கும்போது, இந்த விதைக்கிற விதை ஓமானத்தை வந்து பார்க்கும்போது மார்க்கு 4:14 என்ன சொல்லுது, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்போ அந்த வசனம் எங்க ஒழுகிறது, முதல்ல வழியில ஒழுகிறது, அப்புறம் கற்பாறையில ஒழுகுது, அப்புறம் முச்செடியில ஒழுகுது, ஒரு சிலது நல்ல நிலத்தில் விழுகிறது. 4 விதமான நிலங்கள், ஆனால் 6 விதமான இது பிரயோஜனம் கொடுக்கக்கூடியது. ஒரே இடத்துல ஒழுகிறது மட்டும்தான் 30 கொடுக்குது, 60 கொடுக்குது, 100 கொடுக்குது. அப்ப என்னன்னா, நம்ம சொல்ற வசனத்துல பிரச்சனை இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிற இடம்தான். அப்போ நம்மளுடைய கடமை என்ன, வசனத்தை விதைக்கிறதான். எப்படி மரியாள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டேன்னு போய் சொன்னாங்களோ, அதே போல நம்மளும் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்வது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஏன்னா 1 Corinthians 3:16 சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அழகா சொல்றாரு,
அப்பல்லோ விதைச்சா, இன்னொருத்த நட்டா, இன்னொருத்த இது பண்ணா, இன்னொருத்த தண்ணி விட்டா, ஆனா விளைய செய்யறது யாரு? கர்த்தர். அப்ப என்னன்னா நம்ம வேலை என்ன? சுவிசேஷத்தை சொல்றது மாத்திரம்தான் நம்ம வேலையை ஒழிய அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்ளலையாங்கிறது கிடையாது. காரணம் என்ன? அதை விளைய செய்யறவர் யாரு? கர்த்தர். அதைத்தான் மகதலேனால் மரியால் செய்தாங்க. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது கண்டு போய் சொன்னாங்க. அதே போல உங்களுக்கு நீங்க மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை ருசிக்கிற நீங்க தைரியமாக மற்றவர்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்வதுதான் நம்மளோட வேலை. அப்ப தைரியமா சொல்லுவோமா? வாங்க. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாள்ல நாங்கள் கேட்டது போல நாங்கள் தைரியமாய் எல்லாருக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.